நீலமும் கருப்புமாய் நிறைந்திருக்கிற இந்த அரங்கம் நம் நெஞ்சுக்குள் ஒரு ஊக்கத்தை புதிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. சிவப்பும் வந்து சேர்ந்து விட்டால் இந்த அரங்கத்தின் நோக்கம் முழுமையடையும் என்பது என் எண்ணம். கேட்டினும் உண்டுவோர் உறுதி என்று வள்ளுவன் சொல்லுவான். கெடுதலிலும் ஒரு நன்மை உண்டு. இவர்கள் இப்படி ஒரு கேடு செய்யவில்லை என்றால் இந்த ஒற்றுமை, இத்தனை இறுக்கம், இத்தனை நெருக்கம் நமக்குள் வராமல் கூட போயிருக்கலாம். உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் சேர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு காலையிலே ஊடகவியலாளர் சந்திப்பிலே எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் ரஜினியை பார்த்து பயப்படுகிறீர்களா என்று. கட்சியை தொடங்க வைத்து விடுவார்களோ என்று அவர்தான் பயந்து கொண்டிருக்கிறார், நாங்கள் இல்லை. அவருக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால் விடமாட்டானுங்க போல இருக்கு, எப்படியாவது தொடங்க வைத்து விடுவார்கள் போல இருக்கிறதே என்று ரஜினி தான் பயந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரஜினிகாந்துக்கு பக்கத்தில் நண்பர் தமிழறிவி மணி என் பேர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவருக்கு ஒரு 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது என்கிறார், உண்மைதான். நெல்லை ஜெவமணி உங்களில் பலருக்கு தெரியாது. மதிவாணன் போன்ற தோழர்கள் தமிழக யாருக்காவது தெரியுமா? தமிழறிவி மணியின் அருகில் இருந்தார், முடித்து விட்டார். பிறகு ராமகிருஷ்ண ஹெக்டே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடங்கினார், அந்த பேர் தெரியுமா இருக்காது? தமிழறிவி மணியில்தான் தமிழ்நாட்டின் பொறுப்பாளர், முடித்து விட்டார். பிறகு விஜயகாந்தை வேறு முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லி இப்போது விஜயகாந்துக்கு யாரும் எந்த இடமும் கொடுப்பதாக இல்லை. தமிழறிவி மணியன் பார்த்துக் கொள்வார், இருந்தாலும் அவர் தோளிலேயே மொத்த பொறுப்பையும் வைக்கக்கூடாது இல்லையா? நாமும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, ரஜினிகாந்தை தமிழறிவி மணியன் பார்த்துக் கொள்வார், கமலஹாசனே பார்த்துக் கொள்வார், வேறு யாரும். அண்மையில் ஒரு நிறுவனர் கமலஹாசனிடம் ஒரு கேள்வி கேட்டார், சாதாரண கேள்வி. நீங்களும் உதயநிதியும் ரகசியமாக சந்தித்து பேசினீர்கள் என்று சொல்லப்படுகிறதே உண்மையா? உண்மை என்று சொல்லலாம், அல்லது அது திட்டமிட்ட வதந்தி, அவ்வளவுதானே பதில். கமலஹாசன் பதில் சொன்னார் பாருங்கள். அவர் சொன்ன பதில்ல நினைவு வைத்துக் கொண்டு சொல்லுங்க, ரொம்ப கடினம் நினைவு வைத்துக் கொண்டு சொல்லுவது. சொன்னார், தொடுக்கப்படும் வினாவில் குழப்பமும் கவனமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை போல சொல்லப்படும் விடையிலும் கவனமும் தீர்க்கும். அவன் கேள்வி கேட்டவன் என்ன ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருப்பானா? சந்திச்சீங்களான்னா ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டவனுக்கு என்ன சொன்னார்னு தெரியவே இல்லை. ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ பார்த்து அச்சப்பட்டு இந்த கூட்டு இயக்கம் தொடங்கப்படவில்லை. சரியாய் சொன்னால் ஓவியா அவர்கள் சொன்னது போல கடவுளை பற்றியும் மதத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் கவலைப்பட்டு கூட நாங்கள் இதை தொடங்கவில்லை. காரணம், இந்த நாட்டில் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் நாமும் அவாளும் தான். நம்மை போலவே அவர்கள் நாத்திகர்கள், அல்லது நம்மை விட கூடுதலான நாத்திகர்கள். நீங்க தேவநாதனை கேட்டு பாருங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவரான் தேவநாதன் அது அல்ல. அப்படியானால் இதனுடைய பிரச்சனை என்ன? அவர்களும் வேறு பெயரால் வருகிறார்கள், நாம் அவர்கள் எந்த பெயரால் வருகிறார்களோ அந்த பெயரால் எதிர்க்கிறோமே தவிர, அடிப்படையில் சமத்துவம் என்பது நம் நோக்கம், சமத்துவம் கூடாது என்பது அவர்கள் நோக்கம், அவ்வளவுதான். ரொம்ப அடிப்படையான செய்தி இதுதான். இன்று காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு வெளியில் கேள்வி கேட்க வந்த ஒரு நிருபர், ஒரு பெண் என்னிடத்தில் கேட்டார். நம்முடைய தோழர் முத்தியாகுமரன் பக்கத்தில் இருந்தார். அந்த கேள்வி மிக ஆழமான ஒரு கேள்வி. ஐயா, நான் உங்கள்கிட்ட சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன்னு சொன்னேன், கேளுங்கம்மான்னு சொன்னேன். பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படிலாம் சொன்னார், மோட்சம் நம்முடைய தாமரைக்கண்ணன் சொன்னார், அதை பற்றி சொல்லணும் எல்லாம் சொன்னார். மக்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, 99க்கும் மேலே, 99.9% கடவுள் நம்புறாங்க. ஆனால் கடவுளை நம்புகிறவன் கூட பெரியார் சிலையை உடைச்சா கோபப்படுறானே ஏன்னு கேட்டேன். அப்புறம் கேட்டுட்டு அந்த பொண்ணே அடுத்த விடை சொன்னுச்சு, உண்மைதான் சார், ஐயா பெரியார் இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு. பதில் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு வந்தது கடவுளால் அல்ல, இந்த சமூக நீதி கோட்பாட்டினால் என்பதுதான். நான் அந்த நிருபருக்கு தனியாக சொல்லுகிற போது சொன்னேன்,
மேலை நாடுகளிலும் கடவுள் உண்டு இல்லை என்கிற விவாதம் எல்லா நாடுகளிலும் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. ஆனால் மேலை நாடுகளில் கடவுள் மறுப்பாளர்கள் சிந்தனையாளர்களாக அறிவாளிகளாகத்தான் மதிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர மக்கள் தலைவர்களாக இருந்ததில்லை. காரணம், அங்கே நடைபெற்ற அந்த விவாதம் அறிவு தளத்தில் நடந்தது. தமிழ்நாட்டில் அந்த விவாதத்தை ஐயா பெரியார் அவர்கள் சமூக நீதி தளத்தில் நடத்தினார். உண்மையாக கடவுளை பற்றி அவளுக்கும் கவலை இல்லை, நமக்கும் கவலை இல்லை. அதனாலதான் இங்க பேசுகிற போது நாகராஜன் சொன்னாரு, கடவுள் இல்லை இல்லைங்கிறீங்களே, ஒரு நாள் வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்ட போது பெரியார் சொன்னா, வந்துட்டா இருக்கான்னு போறேன், எனக்கு என்னடான்னு, எனக்கு அந்த வந்தா என்ன வராட்டி நமக்கு என்ன. பெரியார் ரொம்ப தெளிவா சொன்னார், நாங்க மட்டும்தானடா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஒரு முறை உண்மையாக நடந்த செய்தி, இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதத்தை சார்ந்த பெரியவர்கள் ஐயா பெரியாரை பார்க்க வருகிறார்கள். பெரியார், என்ன எல்லாரும் பெரியவங்களாம் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கிறீங்க ஐயா? மிக கடுமையாக மேடையில் பேசுவார். ஒரு சின்ன பையன்கிட்ட கூட மிக மரியாதையாக தனிமையில் பேசுவார். வாங்க 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 உட்காருங்க, என்ன எல்லாருமா வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு காப்பில கொடுத்து, என்னங்க போது ஐயா, நீங்க சமூக தொண்டெல்லாம் செய்றீங்க, ஆனா இந்த கடவுள் இல்லையே கடவுள் இல்லையன்னு சொல்றது எங்களுக்கு எல்லாம் மனசு புண்படுது. அப்படிங்களா? அப்படிங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், பேசுவோம் அப்படின்ட்டு இவரை பார்த்து இந்த இந்து மதத்துக்காரரை பார்த்து கேட்டாரு, நீங்க அல்லாவை நம்புறீங்களா, அல்லாவை கும்பிடுவீங்களா ஐயா அப்படின்னு கேட்டாரு. அல்லாவை நாங்க எப்படிங்க, அல்லாவை நான் கும்பிட மாட்டோம், கிறிஸ்தவனை பார்த்து நீங்க பிள்ளையாரு பிள்ளையார நாங்க ஏத்துக்க மாட்டோம், இஸ்லாம்ல இருக்கிறவர். பெரியார் சொன்னாரு, நீங்க பகுதி பகுதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் மொத்தமா இல்லைங்கிற, அவ்வளவுதானடான்னு கேட்டாரு. அவன் கடவுளை நீ இல்லைங்கிற, உன் கடவுளை இவன் இல்லைங்கிறான், நீ பகுதி பகுதியா கடவுள் இல்லைங்கிற, நான் மொத்தமா இல்லைங்கிறேன், இதுல என்னத்துக்கு என் மேல கோபப்படுறீங்கன்னு கேட்டார். எனவே கடவுள் நம்பிக்கை சார்ந்த விவாதம் இல்லை. ஆன்மீகம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துவது, அவர்கள் இந்த ஆன்மீகம் என்கிற சொல்லுக்குள் புகுந்து கொண்டு உள்ளே நுழைந்து மறுபடியும் பார்ப்பனியத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த விரும்புகிறார்கள். இது மீண்டும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதாரின் போரின் தொடக்கம் அறிவு. அதுதான் இந்த இந்துங்கிற பேர்ல எல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நீ இந்துன்னு யாரை சொல்ற, இந்து கோயில்களை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்க. யார் இந்து? இங்க இருக்கிற நீலச்சட்டை போட்டவங்க பூரா இந்து தானே? கொடுத்துருவியா? சமூகத்தில் அதிகமாக தான் சொல்லுவார், அடுக்கப்பட்ட மூட்டையின் அடிமூட்டை நாங்கள் எடுப்பார். பல இடங்களில் அதை சொல்லியிருக்கேன், மிக ஆழமான தொடர் அது. அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் எந்த அதிகாரத்தையாவது நீ கொடுப்பியா? அதுதாண்டா திராவிட இயக்கம் சொல்லுது, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் அதிகாரத்தை கொடு என்று சொல்லுவது நாங்கள். பூணூல் போட்டவன்ட்ட எல்லாத்தையும் கொடுன்னு சொல்றவன் நீ. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற இந்துன்னு, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற ஆன்மீகம்னு. உன் பொய் முகத்தை கிழிப்பதற்கு புறப்பட்ட கூட்டியக்கம் தான் இது, வேற ஒண்ணு. கிழிக்காமல் விடுவதில்லை என்று உறுதியோடு நாம் இருக்கிறோம். அதுதான் அவனுக்கு ஒரு பேர். அவன் என்ன நினைக்கிறான்னா, எதற்காக ரஜினியை கொண்டு வந்து நிறுத்துறான்? நீங்க யோசிச்சு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா வருகிற போது மண்டியிடுவதற்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நல்லா தெரியும். இன்னைக்கு வேற ரெண்டு பேர் கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டு, கருப்பு சட்டைக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து போச்சு. இன்னைக்கு நண்பர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் பெரியாரை பத்தி ரொம்ப கடுமையா கொச்சைப்படுத்தி பேசுறாருன்னு. இன்னைக்கு தெருவில் பாத்தீங்களா, பெரியாரின் நினைவை போற்றிட்டானுங்க சார். பெரியாரின் நினைவை போற்றாமல் இந்த மண்ணில் யாரும் கால் ஊன்ற முடியாது. நாங்க தான் தமிழர், திராவிடம் தான் எல்லாவற்றையும் எடுத்ததுன்னு பேசுனதுல ஒரு ஆள் முந்தா நாள் அதிமுக போய் சேர்ந்து அதிமுக தான் தமிழ் தேசிய கட்சின்னு கண்டுபிடிச்சு. இபிஎஸ்க்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம தமிழ் தேசிய கட்சியா? இந்த ஆள் திடீர்னு வந்து சொல்ற, அவளுக்கு தெரியாது, இபிஎஸ்க்கு தெரியாத விஷயத்தை அங்க போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஆள் பேசிட்டு. கடவுள் அல்ல பிரச்சனை, கடவுளின் பெயரால ஆன்மீகத்தை பத்தி உங்களை விட உண்மையாக நீங்க இந்த ஆன்மீகத்தை யாரு நம்பி தொலைக்கிறா? ஆன்மா மோட்சம் சொர்க்கம்னார் நம்ம உழைக்கும் மக்கள், நம்ம சொந்த சித்தப்பா பெரியப்பா பையன் மாமன் மச்சான் விஷயம் இல்லாம நம்ம ஆளுதான் நம்புவான். அவனுக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஒரு கடுதியும் இல்லை. ஆனால் இவரை பற்றி பேசினால் நீங்க கேளுங்க, ரெண்டு மூணு கேள்வி கேளுங்க. பெரியார் கேட்ட கேள்விக்கு என்ன யாரும் பதில் சொல்ல.
இந்த ஆன்மாவில இருந்து ஆன்மீகம் வருது. நான் அதை பத்தி விரிவா பேசுறேன், சும்மா எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் அடுத்த செய்தி தான் பரப்போறேன். இந்த ஆன்மாவை பத்தி முத முதல்ல எங்க பேசியிருக்கு? வேதத்துல ஒண்ணுமே பேசுறீங்க. ரிக்யஜு சாம அதர்வண வேதத்துல அதர்வணத்துல பில்லி சூனியம் மட்டும் இருக்கு அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு. இந்த நான்கு வேதத்துல மூன்று துதிப்பாடல்கள் நீ எடுத்து படிச்சு பாரு. நாலாவது வேதம் அடுத்தவனுக்கு எடுக்கிற பாட்டு. இந்த துதி கூட அவங்களுக்கு எப்படி தெரியுங்களா? எனக்கு கொடுன்னு மட்டும் கேட்க மாட்டான், எனக்கு கொடு அவனுக்கு கொடுக்காத. எவ்வளவு நல்ல எண்ணம் அவங்களுக்கு, முதல்ல இருந்தே நல்ல எண்ணமான மனுஷனுங்க. முதல் முதலாக உபநிடதம் தான், வேதத்துல எந்த தத்துவமும் இல்லை என்று உணர்ந்து கொண்டு அடுத்து வந்து கடைசியில் வேதத்தின் கடைசியில் வந்ததால் அது வேதாந்தம். அந்த உபநிடதங்கள் 108, ஆனா இது வரைக்கும் யாருமே பார்க்கல, 12 தான் இருக்கு. 12ல பிருகதாரண்ய உபநிடதத்தில் தான் முதல் முதல்ல ஆன்மா பற்றி பேசுறான். அடுத்து சாந்தோக்கிய உபநிடதம், இந்த பயன் அவன் யாருமே இதெல்லாம் படிக்கல, நம்ம தான் படிச்சுட்டு. உண்மையாக நான் சொல்லுவேன் ஆசிரியர்கிட்ட, இந்த பகவத்கீதையை நீங்களும் நானும் தானே திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கோம், அவனே படிக்க மாட்டேங்கிறான், நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டே இருக்கும். சாந்தோக்கிய உபநிடதத்துல தான் அப்புறம் ஆத்மாவை அவன் ரெண்டாக்கிட்டான். கடவுளுக்கும் ஆத்மா உண்டு, அவர் பரமாத்மான்னா, நம்ம ஜீவாத்மா. அப்புறம் நம்மளா பார்த்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சோம், மகாத்மான்ட்டோம். அது நம்ம கண்டுபிடிச்சது, அதுல வேதத்துல எல்லாம் இல்லை. பகவத்கீதை தான் ஆத்மா பற்றி நிறைய பேசுகிறது, நீங்க எடுத்து பார்க்கலாம். இரண்டாவது இயலில் 11வது பாடலில் இருந்து 25வது பாடல் வரைக்கும் ஆத்மா பற்றி பேசுது. ஆத்மா அழிவற்றது, அது ஆடை மாற்றிக்கொள்வது போல உடம்பை மாற்றிக்கொள்ளும். பெரியார் கேட்டாரு இந்த நியாயமான கேள்விக்கு, அவனா பதில் சொல்லணுமா இல்லையா? ஆத்மா என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாய் பறவை புழு பூச்சி எல்லாத்துக்கும் உண்டாடான்னு கேட்டாரு. ஒரு உயிர் ஆன்மா என்றா, ஒரு எறும்பு செத்து போயிட்டா அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கணும்ல, ஒரு புழு பூச்சி செத்து போயிட்டா ஆன்மா இருக்கணுமா இல்லையா? சரி, அடுத்த கேள்வி கேட்டார், ஒரு ஆன்மா மறுபடியும் இன்னொரு உடம்புல பூந்துக்குதுன்னா, உலகம் தோன்றிய போது மனிதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவுதானே ஆன்மா இருக்கணும். இப்ப மனிதர்கள் எண்ணிக்கை கூடி போச்சா, ஆன்மாவும் கூடி போச்சா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி ஆன்மா தொகை கணக்கெடுப்பு எவனாவது எடுக்கிறானான்னு கேட்டார். அதுக்கும் பதில் இல்லை. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ஆன்மாவும் ஆவியும் ஒன்னா வேறையா? இதை மட்டும் நீங்க யார்ட்டையாவது கேட்டு எனக்கு சொல்லுங்க. ஆன்மா வேறு ஆவி வேறா? ரெண்டும் ஒண்ணுதானா? ஒருத்தர் செத்து போயிட்டா இங்க ஒரு பழக்கம் இருக்கு, அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். ஏன் சாந்தி அடையாம சுத்துதா இல்லை? அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். நான் கேட்கிறேன், நீ ஆவி சாந்தி அடையட்டும்னு சொல்லியிருக்கியாப்பா, ஆவி தானே சுத்துதுங்கிற, அது வேற மோகினி ஆவின்றான். ஆவியில வேற ஆண் பெண்ணெல்லாம் பிரிச்சு வச்சு ஆன்மாவும் ஆவி, இதுல தேவதையும் ஆவிதான், பே விசாசம் ஆவிதான், அதுக்கப்புறம் அது நல்ல ஆவி கெட்ட ஆவின் தான். ஷேக்ஸ்பியர்ல நாடகங்கள்லயே உலகம் முழுவதும் இருக்கு இந்த புரியாத தன்மை, உலகம் முழுவதும் இருக்கு. ஷேக்ஸ்பியர்ல ஹேம்லெட் நாடகமே ஹூ இஸ் தட் என்று தொடங்குவதே டு த ஹோஸ்ட் என்றுதான், ஒரு கோஸ்ட் கிட்ட தான், ஒரு பிசாசு கிட்ட தான் தொடங்கும். பேய் பிசாசு அந்த டெம்பஸ்ட்னு ஷேக்ஸ்பியரோட நாவல். ஏரியல்ங்கிறது நல்ல ஆவி. எனவே இந்த ஆவி இது எல்லாம் வெண்டக்கா உலகம் பூரா இருக்கு இந்த ரஜினிகள். ஆனா ரஜினிகாந்துக்கு இதை பத்தி எல்லாம் பாவம் ஒண்ணுமே தெரியாது, அவர் சும்மா இருக்காரு. அவரை பார்த்து இவங்க சொல்லி மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். இங்க கேள்வி கேட்டாரு வெண்மணி, ரொம்ப எளிமையா நாஞ்சில் சம்பத்து ஒரு கேள்வி கேட்டாரு தெரியுங்களா, மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோங்கிறிய, எங்கிட்ட ஒரு செல்லாத 1000 ரூபாய் நோட்டு இருக்கு மாத்துவியான்னு கேட்டாரு. எங்கிட்ட ஒரு செல்லாத நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு மாத்துவியா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் மாற்றுவோம் என்பது நடைமுறை சாத்தியமற்றது. எல்லாவற்றையும் மாற்றுவோம் என்பது கூடாதது, எல்லாவற்றையும் எல்லாம் மாற்றக்கூடாது, மாற்ற வேண்டியவைகளை மட்டும் மாற்றுவோம் என்று சொல்லுவதுதான் சரியான கோட்பாடு. மனிதர்களுக்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வை மாற்றுவோம், சமூக நீதிக்கு எதிரான அநீதிகளை மாற்றுவோம், ஏமாற்றுகிற தன்மையை மாற்றுவோம், லஞ்ச ஊழலை மாற்றுவோம்னு நிறுத்தக்கூடாது, கருப்பு பணத்தையும் சேர்த்து மாற்றுவோம். ரஜினிகாந்த் சேர்த்து சொல்லணும்ல, ரஜினியும் கமலஹாசனும் கருப்பு பணத்தையும் ஒழிக்கிறதுன்னு புறப்பட்டுட்டா அது ஒரு பெரிய திருப்பம் தான். எனவே இவையெல்லாம் எழுதி கொடுத்த உரையாடல்களை திரைப்படத்தில் பேசுவது போல பேசுகிறார்கள். நமக்கு நோக்கம் என்ன? இந்த அவ்வளவுதான், நான் என்னுடைய உரையின் சாரமாக இந்த கூட்டு இயக்கத்தின் நோக்கமான செய்தியை சொல்லிவிடுகிறேன். இந்த மண் ஒரு நூற்றாண்டாக
சமூக நீதி அரசியலை முன்வைக்கிறவன். இந்த 2020 சரியாக ஒரு நூற்றாண்டு 1920 டிசம்பரில் தான் நீதி கட்சி ஆட்சி வந்தது. தற்செயலாக மறுபடியும் இந்த டிசம்பர்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறோம் பாருங்க. ஒரு நூறாண்டாயிடுச்சு. 1920 டிசம்பர் மாதம் கடலூர் சுப்ராயலு ரெட்டியார் தலைமையில ஒரு அமைச்சரவை அமைந்தது. அவர் உடல் நலமில்லை, 6 மாதத்துல விலகிட்டார். 1921 ஜூலையில் பானகல் அரசர் தலைமையில் இங்கே ஆட்சி வந்தது பாருங்க. அதிலிருந்து நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கான ஆட்சி. அப்பதான் அறநிலையத்துறை வருகிறது. இப்போது என்ன விவாதம் வந்ததோ அதே விவாதம் அப்ப வருது. அறநிலையத்துறையில வருகிற போது அந்த ஆணையில பானகல் அரசர் என்ன சொல்கிறார் என்றால், கோயில்களில் மிதமிஞ்சி இருக்கிற உபரி தொகையை மக்கள் நன்மைக்கு பயன்படுத்துவோம், பள்ளிக்கூடம் கட்டுவோம், மருத்துவமனை கட்டுவோம். சட்டமன்றத்திலேயே சத்தியமூர்த்தி ஐயர் எதிர்க்கிறாரு, இந்துக்களின் பணத்தை எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. எனவே அவர்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மை இருக்கிறது பாருங்க. எனவே அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இது. இதனை இப்போது நான் எதற்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க முருகன் ஒருத்தர் இந்த பாரதிய ஜனதா கட்சியில தலைவராக வச்சிருக்காங்க. ஆனால் அமித்ஷா வருகிற போது அவரோடு போய் தனிமையில் பேசுகிறவர் குருமூர்த்தியாக இருக்கிறார். குருமூர்த்தி அந்த கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்தில் குருமூர்த்தி இந்த ஹெச் ராஜாவை அவங்க பெரிய பதவி கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு சாரணர் என்எஸ்எஸ் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியல. ஒரு ஸ்கவுட் எலெக்ஷன்ல அந்த 46 ஓட்டு தான் என்னமோ வாங்கினார். குருமூர்த்தி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார் என்றால் இந்த முருகன் எதற்காக? இந்த வேல் தூக்கிட்டு போக ஒரு ஆள் வேணும்ல, வேல் தூக்கிட்டு போறது, இந்த ஃபைல்லாம் தூக்கிட்டு போறது, இந்த வேலைக்குத்தான் நீங்கள் முருகனை வைத்திருக்கிறீர்களே தவிர, முருகனை நீங்கள் பேருக்கு தலைவராக வைத்திருக்கிறீர்கள், முருகன்களை உண்மையாக தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்று கருதுகிற இயக்கம் இந்த இயக்கம். முருகன் நம்ம ஆளுதாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நின்றுட்டு இருக்கிறாரே தவிர நம்ம ஆளுதானே. அதியமான் வந்திருக்கணும், அவரு சரியான மனிதனாக இருந்தால் எங்க அதியமானோட எல்லாம் நீ நின்றுக்கணும், எங்க வெண்மடியோட எல்லாம் நின்றுக்கணும். நீ அங்க போனதுனால உனக்கு வேல் தூக்குற வேலை மட்டும்தான் கொடுப்பானுங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டான். இங்க இருந்தால் தலைமைக்கு உள்ள அந்த தகுதியோடு நீங்கள் இருந்திருக்க முடியும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அண்ணாமலை அங்க இருக்கிறது ரைட்டு. அண்ணாமலைக்கும் கொஞ்ச நாள்ல தெரியும், அண்ணாமலைக்கு என்ன இடம் என்று தெரியும். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு முறை நான் நேரடியாகவே சொன்னேன், தமிழிசை அப்போ விவாதத்துக்கெல்லாம் வருவாங்க, வரும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், வேண்டாம் நீங்க போயிட்டு, உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க போயிட்டு எச் ராஜா அனுப்புங்க, நான் அவரோட பேசிக்கிறேன். பேச வேண்டியது அவரோட தான், உங்கள்கிட்ட எனக்கு ஒன்றும். நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், நல்ல மனுஷன், தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றார், ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்தாருங்க. அந்த அமைச்சருக்கு என்ன அதிகாரம்? நல்ல டீ கொடுப்பானுங்க, இங்கே கூட நல்லா இருந்தது, பேப்பருக்கு பேர் கொடுத்தா படிச்சுக்கலாம், வேற ஒரு அதிகாரமும் இல்லை. மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமன் தான் மிகப்பெரிய பதவிக்கு அனுப்பப்படுகிறார். யாருக்கு என்ன பதவின்னு யோசிச்சு பாருங்க. நிர்மலா சீதாராமனுக்கு மக்களை சந்திச்சதே இல்லை. அந்த அம்மாவுக்கு முதல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர், இப்போ நிதி அமைச்சர். ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு என்ன பொறுப்புல நீங்க இருந்தீங்கன்னா, அவரே 2 நிமிஷம் யோசிச்சு சொல்றார். ஏனென்றால் ஒரு அதிகாரமும் இல்லாத இடத்தில் தான் உட்கார வைத்தார்கள், இதுதான் அங்க இருக்கிற நிலைமை. எனவே திரும்ப அவர்கள் எதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், 100 ஆண்டு காலமாக இங்கே சமூக நீதிக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. பெரியாரும் அம்பேத்கரும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது அவன் ரொம்ப கவனமா இருப்பான். நீ இன்னைக்கு அம்பேத்கர் அவன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான், எனக்கு சிரிப்பா இருக்கு. ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்சியன்ட் இந்தியா என்று அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தையும், த ரிடில்ஸ் இன் இந்துவிசம், இந்து மத புதிர்கள், ரெண்டையும் படிச்சு பார்த்துட்டு நீ அம்பேத்கரை பாராட்டு. அளவு கடந்த போய் சொல்லுவானுங்க. அதாவது ஒரு முறை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு விவாதம் நடந்தது, அம்பேத்கர் புத்தகம் உன்னை கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், அவர் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காருங்க, ஒருத்தருக்கு பேர் சங்கரமட ஆதரவாளர்மா, அப்படி ஒரு கட்சியாடா இருக்கு, சங்கரமட ஆதரவாளர் ஒருத்தருக்கு அடையாளமா? அவர் உட்கார்ந்துட்டு இந்த அம்பேத்கர் எழுதின புஸ்தகம், இதுல சமஸ்கிருதம் தான் மிக உயர்ந்த மொழி, இந்தியாவினுடைய மொழி என்று அம்பேத்கர் எழுதியிருக்காரு, இதுக்கு சுபவி என்ன பதில் சொல்வாருன்னு கேட்டார். அந்த புத்தகம் தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஆன் கேட்டேன். ஆமானார், 1955 வந்த புத்தகம் தான். ஆமானார், புத்தகம் அவர் தான் வச்சிருக்காரு, அவர்தான் வச்சிருக்கார். அந்த சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாகணும், உயர்ந்த மொழி என்று எங்க சொல்லியிருக்காரு கொஞ்சம் படிங்க.
இதுல தான் சொல்லியிருக்காரு. அதைத்தான் படிக்க சொல்றேன். இதுல தானே சொல்லியிருக்காரு, அந்த புத்தகம் கையில தானே வச்சிருக்கிறீங்க, படிங்க அப்படின்னு புரட்டி பார்த்தாரு. அதுல இல்ல, ஒரு செய்தி இருக்காது எனக்கு தெரியும், அதுல இல்ல. அப்புறம் பதில் சொன்னார் பாருங்க, இதுல இல்லைன்னா இன்னொரு புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. இதை விட ஒரு பித்தலாட்டம் உலகத்துல உண்டா? இதுல சொல், அதாவது அந்த புத்தகத்தை நம்ம படிச்சிட்டதுனால இல்லையானா இந்நேரம் என்ன நினைச்சிருப்போம் சொல்லியிருப்பாரு. இந்தியை ஒரு அபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கார். உண்மைதான். என்ன காரணம் என்றால், அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தளவு சாதிய முரண் தான் முதன்மையான முரண், மொழி முரண் எல்லாம் பின்னால் என்று கருதினார். சாதிய முரண் தான் இந்தியாவின் முதன்மையான முரண் என்று கருதினால் இன்றைக்கு அம்பேத்கர் இருந்திருந்தால் இந்த கருத்துகளோடு முழுமையாக அவரும் உடன்பட்டிருக்கலாம், நமக்கு வேறு. ஆனால் சொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்லுகிறவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் ஒரு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே எல்லோரும் படிக்கலாம் என்கிற நிலை வருகிறது. நீங்க உத்தரப்பிரதேசத்துல லவ் ஜிஹாத்ன்னு சொல்லி எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஒரு பெரிய கேள்வி அவனுக்கு இருக்கிறது, ஓவியா கேட்ட மாதிரி, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளால இதை செய்ய முடியல? ஒரே ஒரு காரணம்தான், எவ்வளவு கடவுள் நம்பிக்கை பக்திமானாக இருந்தாலும் மெதுவா அவன்கிட்ட தனியா பேசி பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுவான், என்ன இருந்தாலும் இந்த பாப்பானுங்களை நம்ப கூடாது சார் அப்படியும்மா. இது யதார்த்தம், இது யதார்த்தங்க. நம்ம உடம்பெல்லாம் திருநீரா இருங்க அல்லது நாமமா இருக்கும், இந்த ரெண்டுல ஒரு இளவு தான். ஆனா என்ன சொல்லுவான், இந்த பாப்பானுங்களை மட்டும் நம்ப கூடாது, இங்க தாண்டா பெரியார் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். நம்மில் இந்த சிந்தனையை விதைத்தது திராவிட இயக்கத்தின் வெற்றி இல்லை, கடவுள் நம்பிக்கை உடையவர்களிடமும் சமூக நீதியை விதைத்ததுதான் திராவிட இயக்கத்தின் வெற்றி. அதை எப்படியாவது மாற்றுவதற்கு என்ன செய்வது, இவனுங்களால முடியாது. இந்த ரஜினிக்கு திரைப்படத்தில் ஒரு பெரிய புகழ் இருக்கு, அது ஓவியா சொன்ன மாதிரி நம்ம மறுக்கணுமா? 45 ஆண்டுகள் ஒரு திரைப்படத்துறையில் ஒரு துறையில் நின்று நிலைப்பதும் இன்றைக்கும் 45 வருடங்களுக்கு பிறகும் அதில் முதல் இடத்தில் நிற்பதும் சாதனை தான். ஆனால் திரைப்படத்துறையில் நீங்கள் ஆற்றிய சாதனை எல்லா துறைகளுக்கும் போதுமான தகுதி இல்லை. நான் சொன்னேன், எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், மிகச்சிறந்த வழக்கறிஞர், 50 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி சிறப்பு பெற்றவர், என் வழக்குகளை எல்லாம் அவர் தான் நடத்தி வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நாளைக்கு எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும். இல்ல, அவர் தாங்க நல்ல 50 வருஷமா வாதாடுறாரு, அவரே ஆபரேஷன் செய்யட்டும் எவனா சொல்லுவானா? அந்த துறை வேறு, இந்த துறை வேறு. நீங்கள் திரைப்படத்தில் பெற்ற புகழ் வேறு, அதுக்கும் அரசியலுக்கும், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம சொல்லல, அப்படிலாம் பிற்போக்கானவன் இல்லை, நம்ம எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு நிபந்தனை உண்டு, மக்களுக்கு நீங்கள் தொண்டாற்றி இருக்க வேண்டும். எழுத்தாளர் ராஜன் குறை சொன்னார், ரஜினி அரசியலுக்கு வரவில்லை, தேர்தலுக்கு வருகிறார். ஏதாவது அரசியல் பத்தி பேசியிருக்காரா, கொள்கை பத்தி பேசியிருக்காரா? கொள்கை பத்தி கேட்டதுக்கு என்ன சொன்னார் நரிமன் சொன்னார்ல, அதெல்லாம் கேட்காதீங்க தலை சுத்துதுன்னார். மக்களுக்காக ஒரு சிறு துரும்பையும் எடுத்து போடாதவர்கள் மக்களுக்கு தலைமை ஏற்க எந்த தகுதியும் இல்லாதவர்கள். வேற ஒண்ணு, நீ மக்களுக்கு தொண்டாற்று, தலைமைக்கு வருவதை பற்றி நான் கவலைப்படல, வர ஆசைப்பட. மக்களுக்கு தொண்டாற்றாதவர்களுக்கு மக்களுக்கு தலைமை ஏற்க எந்த தகுதியும் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் ஏன் இவங்க விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான், அவருக்கு திரைப்படத்தில் கிடைத்த ஒரு புகழ் இருக்கு, அதை இவன் மூலதனமாக்கிறான். அவருடைய ரசிகர்களை வச்சு நமக்கு எதிராக தூண்டி விடுவான், ஏன்னா அவருடைய ரசிகர்கள் நல்லவன், பூரா நம்மாள், விஷயம் தெரியாதவன், விஷயம் தெரியாத நம்மாளத்தானே இருப்பான், ரொம்ப நல்லவன். ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க, சின்ன வயசுல என்னுடைய மகன் சிறுவனா இருக்கும்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். அப்போ நான், அப்பா நீ அடிக்கடி விட்டுட்டு வெளியூர் கூட்டத்துக்கெல்லாம் போயிடுறீங்க, அப்பெல்லாம் அந்த முகமூடி கொள்ளக்காரன் கொஞ்சம் வந்தான், அப்போ முகமூடி போட்டு வந்தால் எல்லாரும் பயந்து, இப்போ முகமூடி போடலன்னு தான் எல்லாரும் பயப்படுறான், இப்போ எல்லாருமே முகமூடி போட்டுக்கிட்டுறோம். அப்போ அவன் கேட்டான், அப்பா நீங்கள் இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு விட்டுட்டு வெளியூர் கூட்டத்துக்கெல்லாம் போயிடுறீங்க, நீங்கள் இல்லாத போது முகமூடி திருட வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டான். அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, நான் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். திருடம் வரும்போது நான் என்ன பண்ண போறேன், முகமூடி திருடன, அவனோட சேர்ந்து 2 அடி கூட நான் வாங்கிக்கலாமே தவிர
நான் என்ன சினிமாவில் வர்ற எம்ஜிஆர் சினிமாவில் வர்ற ரஜினி மட்டும்தாங்க அத்தனை மூமுடிக்காரனையும் அடிக்க முடியும். நான் என்ன பெரிய ஒரு பத்து ஆளை ஒருத்தனை கூட என்னால் அடிக்க முடியாது. ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கதாநாயகனுக்கான இடம் எனக்கு இருக்கு. அவனுக்கு ரெண்டு கதாநாயகர் சின்ன வயசில், ஒன்று அப்பா நான், இன்னொன்று ரஜினிகாந்த். யார் சண்டை போட்டாலும் ரஜினி தூக்கி எறிஞ்சிடுவாருமா. சரி, அப்பாவுக்கு ரஜினிகாந்துக்கு சண்டை வந்தால் யார் ஜெயிப்பான்னு கேட்டேன். அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, சண்டை வராதுன்ட்டான். ஏன்னா சண்டை வந்தால் தானே சிக்கல் வரும். இது ஒரு தோற்றம். நான் சொல்லுவது, என் மகன் 7-8 வயசு 10 வயசு சிறுவனாக இருக்கிற போது அந்த 10 வயசு வளர்ச்சியோட நம்ம நாட்டில் ரொம்ப பேர் நின்று போயிட்டது தான் பிரச்சனை. ஒரு 10 வயசு சிறுவனுக்கு அதற்கு மேல் சிந்திக்க முடியாது. ஏன்னா உனக்கும் அப்படியே நிற்கிறியா 50 வயசுக்கு அப்புறமும் மோட்சத்துக்கு போகலான்னு. ஆன்மீகம் என்பது தனி மனிதர்களுக்கு உரியது. ஆஸ் ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன் ரிலிஜன் இஸ் அ பிரைவேட் அஃபேர். அதானே லெனின் சொன்னார், அது தனி மனிதர்களுக்கு உரியது. நீ மோட்சத்துக்கு போகிறது தனியாக தான் போகணும். நாங்கள்லாம் யாரும் வர தயாராக இல்லை. எப்போதும் வாழ்க்கை எப்படி இயற்கையானதோ மரணமும் அப்படி இயற்கையானது என்பதை நாம் அறிவோம். நாம் மரணத்தை கண்டு அஞ்சுவதும் இல்லை, மரணத்துக்கு முந்துவதும் இல்லை. ரெண்டையும் செத்து போறதுக்கு அதெல்லாம் வரும்போது வரும், வரும்போது வரட்டும். ஆனால் இவர்கள் மோட்சத்துக்காக இவன் சும்மாங்க, அதாவது மழையை கேட்டு எல்லாரும் யாகம் நடத்துறான்ல, மழை கேட்டு யாகம் நடத்தும் போது எல்லா பயிலும் கொடையோட வரணுமா இல்லையா? நீ உண்மையாக அந்த யாகத்தில் நம்பிக்கை இருந்தா ஒருத்தன் கூட கொடையோட வரலையே. எல்லாருக்கும் தெரியும் மழையெல்லாம் வராது, அது தானா தான் வரும். மோட்சத்துக்காக தாமரைக்கண்ணன் சொன்ன மாதிரி, மோட்சம் இதுக்கு போறதுக்காக நீ தியானம் பண்ணேன்னா பண்ணு. ஆனா இப்ப வேணா கேட்டு பாருங்க, மோட்சத்துக்கு போல போடலாமான்னு யாருமே வர மாட்டான். எல்லோரும் வாழத்தான் ஆசைப்படுகிறார்கள். மோட்சம் பத்தி கற்பனையை மக்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். உழைக்கிற மக்களுக்கு இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒன்றே ஒன்றுதான், நீ எதற்காகவும் போராடாத, விதிப்படி எல்லாம் நடக்கும். நாம் என்ன சொல்லுகிறோம், நியாயமான எல்லாவற்றுக்கும் போராடு. இதாங்க வேறுபாடு. எதையும் போராடாதே, விதிப்படி நடப்பது நடக்கும் என்று சொல்லுவது ஆன்மீகம் என்றால், விதியை மீறி நீதியை மீறி நியாயத்தை மீறி நடக்கிற எந்த ஒன்றுக்காகவும் போராட நீ முன்வா, நாங்கள் முன்னால் நிற்கிறோம் என்று சொல்லுவதற்கு இந்த இயக்கம் அடிப்படை. எனவே அடிப்படையான போராட்டம் சமத்துவத்தை நோக்கியது. இவ்வளவும் சரி, எதுக்கு திமுக ஆதரிக்கிறீங்க? நீதி கட்சியின் தொடர்ச்சி, திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி, இன்றைக்கு இருக்கிற திமுக கழகம்தான் என்று நம்பு. திமுக கழகத்தில் குறையே இல்லையான்னு ஒருத்தருங்க, குறையே இல்லாத மனிதன், குறையே இல்லாத கட்சி, குறையே இல்லாத ஆட்சி உலகத்தில் இல்லை, இருக்கவும் முடியாது. எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது எது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நெருக்கமாக இருப்பது திமுக கழகம்தான். சமூக நீதிக்கு போரிடுகிற, குரல் கொடுக்கிற, இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்கிற கட்சி எது? திமுக கழகம்தான். 6,133 கோடி ரூபாயை முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையில் தன்னுடைய உறவினர்களுக்கு ஒப்பந்தமாக கொடுத்திருக்கார். கேட்டால் நம்ம முதலமைச்சர் ஒரு விடை சொன்னார் பாருங்க. உண்மையிலேயே கமலஹாசன் மாதிரி குழப்பமாகவும் பதில் சொல்ல முடியாது, நம்ம முதலமைச்சர் மாதிரி அவ்வளவு இயல்பாகவும் சொல்ல முடியாது. அவர் சொல்றார், எங்க உறவினர் இல்லையே, என் மகளுக்கு அவர் மாமனார், அவ்வளவுதான் எனக்கு. இதுவரைக்கும் உலகத்துல எவனும் இப்படி சொன்னது இல்லைங்க, எனக்கு உறவினர் இல்லைங்க, என் மகளுக்கு அவர். ஏடா மகளுக்கு மாமனார் உனக்கு சம்மந்தி இல்லையா? நிருபரே ஏன் திருப்பி கேட்கலன்னா நிருபருக்கே குழப்பமாயிடுச்சு. என்னடா இந்த ஆள் இப்படி சொல்ற, மகளுக்கு மாமனார் எனக்கு சொந்தக்காரன். பாருங்க, இந்த நேரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னால ஒரு விடை சொன்னார் பாருங்க நம்ம முதலமைச்சர், இந்த எய்ம்ஸ் கல்லூரி என்னாச்சுன்னு கேட்டேன். எய்ம்ஸ் மருத்துவ, அதை எய்ட்ஸ்ன்றார் அவர், அதை விடுங்க. பொங்கலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2,500 கோடியில் கொடுக்குறதா சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவுமே கோடியில தான் பேசி பழக்கம், அதை விட்டுருங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு கேட்டா எனக்கு உண்மையிலேயே வியப்பா இருந்துச்சு. இப்படி பதில் சொல்ல முடியுமான்னு நல்ல கேள்வி அவர் பதில் சொல்றாரு. அருமையான கேள்வி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இது நீயே சொல்லணும்னு நினைச்ச ஒண்ணு, நீங்க இதெல்லாம் கோட்டையில வச்சுட்டு வந்துட்டேன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்றாரு.
இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை பார்த்து ஏன் அந்த கணக்கு செய்யலைன்னா அதை வீட்டில் வச்சுட்டு அது மாதிரி பதில் சொல்றா இருக்கேன் ஒரு முதலமைச்சர் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எடப்பாடி அவர்களுக்கு சௌரியமாக இருக்கிறார் என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். ஒரு விதத்துல நமக்கு சௌரியமா இருக்கா நினைக்கிறேன். அதான் ஓவியா சொல்லும் போது எதிர்கட்சியா யாரு வரணும்னு மறைமுகமா சொல்லிட்டாங்க. அதாவது ஒண்ண சொல்லிடுறாங்க வெளிப்படையா, திமுக தாங்க ஆளுங்கட்சி, அதிமுக தாங்க எதிர்கட்சி, நீங்க இல்லடா. என்ன இருந்தாலும் அவன் இன்னைக்காவது திராவிட இயக்கத்துல வந்து அங்க இருக்க தொண்டர்களாவது அண்ணாவின் மீதும் இதன் மீதும் பற்றுதல் கொண்டு திருந்தி வருவான். நீ ஒரு நாள் வரமாட்ட, நீ எதிரியாக இருக்கிறாய், நீ சமத்துவம் இல்லாத ஒரு நிலையை சமூகத்தை உருவாக்கணும் நினைக்கிற. அங்க அதிமுகவில் இருக்கிறவன் எல்லாம் உடைக்கிறவன், செய்தி அறியாமல் அங்க இருக்கிறான். அதிமுகவில் இருக்கிறவர்கள் மட்டுமில்லை, ரஜினி ரசிகர்களே நீங்களும் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், அந்த பார்ப்பனர்களுக்கு பலியாகி விடாதீர்கள். இது நம்முடைய வேண்டும், பார்ப்பனர்களுக்கு பலியாகி விடாதீர்கள். இந்துக்கள் என்கிற பெயர் ஏமாற்று, ஆன்மீகம் என்கிற சொல் ஏமாற்று, பார்ப்பனியத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதே அவர்களுக்குள் இருக்கிற உண்மையான நோக்கம். அந்த வஞ்சகத்தை உடைப்பதற்கே இந்த கூட்டு இயக்கம். வணக்கம், நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.